ஆனால் அங்கே 3 வருடத்துக்கு முன்னாகவே ஆயத்த முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்றார், 3 நாள் கழித்து மலையில வந்து நிற்கிறான். ஆனால் அங்கே 3 வருடத்துக்கு முன்னாகவே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்கடா இருப்பதை பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் மாறாக கிராஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு மரத்தை வளர விட்டார். பாருங்க, இந்த மாறா கிட்ட நடத்தாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். மாறா கிட்ட நடத்தாம இருந்திருந்தா உனக்காக வளர விட்ட மரம், எனக்காக ஒரு மலை மரத்தை வளர விட்டு மதுரமாக்குகிற மரத்தை. ஆமென். ஆண்டவர் ஜனங்களை நடத்துகிற எந்த இடத்துலையாவது சாரி தெரியாமல் நடத்திட்டேன், நம்ம வேற வழியாக போல சொல்லலை, அவர் ரூட்டு போட்டு தான் நடத்துகிறார். அதில் சில ரூட்டு எதுக்குள்ளே இருக்குன்னா சமுத்திரத்துக்குள்ளே இருக்கு. ஆமே, ரூட்டை மாற்றலை சமுத்திரத்தை மாற்றினார். இதுதான் என்ன ஆண்டவர் என்னை எழும்ப பண்ணும். வலது கரத்தை உயர்த்தி நான் அதனால நல், அதாவது ஆண்டவர் அப்படி உரிமையா எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்கட்டும், எத்தனை 1000 பேர் பார்க்கட்டும், எனக்கு தான் பேசுறா. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொருத்தரை கேட்டா சொல்லுவாங்க, வார்த்தைக்கு எதிர்பார்த்துருக்கிறவங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாவீதினுடைய இந்த நிலைமை நமக்கு தெரியும். சிக்லாகிலே தாவீதின் குடும்பம், தாவீதோடு இருந்த 600 பேரின் குடும்பம், இவர்களை அமலேக்கர் வந்து பிடித்து கொண்டு போகிறார்கள். பிடித்து கொண்டு போகிறது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கியிருந்த எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டரித்து விட்டார்கள். அக்கினியினால் கடந்த மாதம் நமக்கு தெரியும், மழை வெள்ளத்தினாலே அநேக வீடுகளை இழந்தார்கள். சிலருடைய கதறலெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. நாங்கள் பார்த்து பார்த்து கட்டின வீடு, சில வீடெலாம் 15 வருஷம் கட்டணும், 20 வருஷம் கட்டணும். ஏன் 15 வருஷம் ஆகுதுன்னா அதுக்கான காசு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இடத்த கிளியர் பண்ணியிருப்பாங்க 1 வருஷம், அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அஸ்திபார் எதா போட்டிருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்லர் கட்டியிருப்பாங்க. அநேக வீடுகள் மண் சுவரில், மண்ணுனா மண் சுவரில் கட்டப்பட்ட வீடுகள். ஆமேன். அதாவது காசு இருக்கிறவங்க பங்களாவை ஈஸியாக கட்டிடுவாங்க, காசு இல்லாதவங்களுக்கு மண் சுவர் கட்டுறதுங்கிறது 5 வருஷம் அப்படிலாம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஒரே அடியாக அழிந்து போகும்போது அது எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை. வந்து பார்க்குறாங்க, மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனை நடுவிலும் தாவீது அவனோடு இருந்தவர்களும் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று 30 நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தங்க எப்பொழுது பலனில்லாமல் போக மட்டும் அழுவாங்க தெரியுமா? அவர்களுடைய மொத்த நம்பிக்கையும் அற்று போகும்போது, தாங்கவே முடியாது. அதாவது பொதுவாக அப்படிப்பட்ட அழுகையை எங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னா மரண வீடுகளில். எஸ்பெஷலி அந்த கடைசியாக அவங்க மரிச்சிட்டாங்கிற செய்தி வரும்போது ஹெவியான அழுகை இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. லாஸ்டில் அந்த சரீரத்தை எடுப்பாங்க தெரியுமா, அப்போ ஒரு கதறல் சத்தம் கேட்கும். அது எதுக்கான கதறல்? இனி அவங்கள இந்த சரீரத்தில் பார்க்கவே முடியாது.